நல்லவனா கெட்டவனான்னு யோசிக்கிறல்ல. கண்டிப்பா நல்லவன் கிடையாது. ஹலோ காய்ஸ், ஸோ நான் தான் உங்கள் ஜிஎல்டிஜி கேமிங். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, சிஎஸ் ரேங்க்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் சீசன் 24. ஸோ எல்லாருமே ஆவலாக வெயிட் பண்ணியிருந்த சிஎஸ் ரேங்க் புஷ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு இந்த வீடியோவுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி சீக்கிரமாக வீடியோ மேக் பண்ணி போடுங்க ப்ரோ, எங்களுக்கு சீக்கிரமாக முன்னாடியே வீடியோவை மேக் பண்ணி போடுங்க கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் ஒரு சில வேலை இருந்தது, அதனால தான் நம்ம சேனலில் வந்து கொஞ்ச நாளாக வீடியோஸ் வரல, ஓகேங்களா? ஸோ இந்த போன சீசனில் நிறைய பேர் நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு கிராண்ட் மாஸ்டர் போனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. எங்களுக்கு அட்லீஸ்ட் கேம் ப்ளே வரலனாலும் உங்களால் ஒரு சில ஐடியா கிடைக்குதுல்ல, ஐடியா வச்சு எங்களால் ப்ளே பண்ண முடியுதுன்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பர்சனலாகவும் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் கேட்குறது ப்ரோ நீங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ரோ கேட்குறீங்க, ஓகேங்களா? ஸோ ஓப்பனாக சொல்லணுன்னா எங்களுக்கே கொஞ்சம் கேம் ஆடுறதுக்கு டைம் இல்லை, ஓகேங்களா? நான் வந்து சிஎஸ் ரேங்க்கில் என்னோட இன்ஸ்டாகிராமில் பயோவில் கூட போய் செக் பண்ணிக்கோங்க, நான் ஒரு 2 times கிட்ட நான் சிஎஸ் ரேங்க்டு நான் வந்து கிராண்ட் மாஸ்டர் போய்க்கிறேன், ஓகேங்களா? ஸோ நான் வந்து என் கூட ஆடுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் சிஎஸில் நான் எத்தனை கிராண்ட் மாஸ்டர் போய்க்கிறேன்ட்டு. உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராமில் போயிட்டு கூட என்னோட ஹைலைட்ஸ் கூட போய் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் கூட, எதனா உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிருந்தால் கூட மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? கமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணி போட்டுருங்க, நான் பார்க்குறேன், ஓகேங்களா? சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து நம்மளோட ஸோ நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது சொல்கிறீங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தான் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லிங்க் அது மூலமாக போட்டுப்போம், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னா, நம்ம ஒரு மேட்ச் போதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஏற்ற மேப் இருந்தால் மட்டும்தான் நம்ம அங்கே போய் விளாட முடியும். என்ன ப்ரோ நீங்கள் பிஆரில் மாதிரி சொல்கிறீங்க, நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, ஓகேங்களா? நான் பிஆர் சொல்லலங்க, சிஎஸ், ஓகேங்களா? உங்களோட ரிசர்வ்ஸ் பேக்கில் போயிட்டு இந்த சீசனுக்கு எந்தெந்த சிஎஸ் ரேங்க்டு மோடெல்லாம் வருதோ அது பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? சரி, ஒரு சில பேருக்கு வந்து பெரு மோடெல்லாம் நல்லா ஆடுவீங்க, ஒரு சில பேர் வந்து நெக்ஸ்ட் ஸ்டார் நல்லா ஆடுவீங்கன்னுவீங்க, ஒரு சில பேருக்கு வந்து ஸோ எனக்கு கல்கரி மேப்பில் சூப்பராக ஆடுவேன்னு சொல்லுவீங்க, ஓகேங்களா? இந்த சீசனுக்கு உங்களுக்கு எந்த மேப்பில் இருக்கோ, உங்களுக்கு எந்த மேப்லலாம் ஆட தெரியாதோ, மெயினாக அது வந்து நீங்கள் வந்து ரிசர்வ்ஸ் பேக்கில் போய் டெலீட் பண்ணிவிடுங்க. ஒரு சில பேருக்கு ஆப்ஷன் இல்லைன்னு சொல்கிறீங்க, நார்மல் ஃப்ரீஃபயரில் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் போய் கூட நீங்கள் வந்து ரிசர்வ்ஸ் பேக்கில் டெலீட் பண்ணலாம். ஆனால் ஒரு சில எல்லா டிவைஸ்க்கும் வருது, ஓகேங்களா, டெலீட் பண்ணுற மாதிரி. ஸோ உங்களுக்கு கலகாரி வரலன்னா நீங்கள் கலகாரி டெலீட் பண்ணிக்கோங்க, நெஸ்டார்னா நெஸ்டார் டெலீட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு பெர்முடா தான் ப்ளே பண்ண வரும், ஓகேங்களா? அதனால் பெர்முடா மட்டும் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நீங்கள் மேப்பு தெரியாத மேப்பில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஹைட் பண்ணி கூட நீங்கள் எளிமையை வந்து அடிக்க முடியாது, ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு அந்த மெயினாக சொல்கிறது ப்ரோ, எனக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் மூடு ப்ரோ, நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க. ஃப்ரெஷ்ஷாக இப்போ நியூவாக ஃபஸ்ட்டு டைம் இப்போ நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணால் ட்ரை பண்ணுவீங்களா, அவங்களுக்கு இது மெயினாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கனால தான் நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணி நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அண்ட் கைஸ், செகண்டாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னா, மெயினானது உங்களுக்கு மேட்சுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மெயினானது ரெடியாக வேண்டியது உங்களோட கேரக்டர் காம்பினேஷன், ஓகேங்களா? உங்களோட கேரக்டர் காம்பினேஷன் மெயினாக என்ன நல்லா இருக்கணும்னா, நான் மெயினாக சொல்லிடுறேன், உங்களுக்கு கேரக்டர் காம்பினேஷன் தனியாக ஒரு வீடியோ இருக்குது, ஓகேங்களா? ஃபார் இந்த சீசனுக்கு மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் வந்து ஸோ வீடியோ கூடிய விரைவில் ஒன் ஆர் த்ரீ டேஸில் உங்களுக்கு அந்த வீடியோ வந்துடும், ஓகேங்களா? கிட்டத்தட்ட அந்த வீடியோக்கு வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு 50% முடிஞ்சிச்சு, இன்னும் ஒரு 50% தான் இருக்குது, ஓகேங்களா? அதனால் நான் வந்து ஒரு மெயினானது ஒரு 3 active skills சொல்லிடுறேன். உங்களுக்கு வீடியோ லிங்க் வேணும்னு நினைக்கிறவங்களும் நான் லாஸ்ட் சீசன் போட்டுக்கிறேன், அதையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 55% சிமிலராக தான் இருக்கும், ஓகேங்களா? கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதோட வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். கேரக்டர் காம்பினேஷன் மெயினானது வந்து நீங்கள் க்ளூ கேரக்டர் அண்ட் டிமிட்ரி கேரக்டர் அண்ட் அந்த ஸ்பீடாக ஓடும் பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் நேம் எனக்கு நான் சரியான ஞாபகம் வரல, யாருக்கு அந்த கேரக்டர் நேம் தெரிஞ்சுக்குதோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டு தடவை கிளிக் பண்ணால் ஸ்பீடாக போயிட்டு வரோம்னே அவன் டீல ஆரம்பிக்கும் சம்திங் பேர் இருக்கும், ஓகேங்களா? இந்த 3 character ஆக்டிவ் ஸ்கில் கண்டிப்பாக உங்களோட சிஎஸ் ரேங்க்டுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். உங்கள் அட்லீஸ்ட் உங்களோட கேரக்டர் உங்களோட ஸ்குவாடுக்கு 3 பேர்னாவது இந்த கேரக்டர் கண்டிப்பாக வச்சு யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து உங்களோட ஸ்குவாடு இன்னும் பில்டு பண்ணுறதுக்கு பவராக இருக்கும், ஓகேங்களா? அண்ட் கைஸ், தேர்டாக என்ன பார்க்க போகிறேன்னா, கண்டிப்பாக உங்கள் ஒரு ஸ்குவாடில் கண்டிப்பாக உங்களதில் வந்து ஒரு கிரேனேட்டர் யூஸர் இருக்கணும், ஓகேங்களா? எந்த ஒரு மேட்சாக இருக்கட்டும் சரி, நீ எவ்வளோ பெரிய பிளேயரை வேணாலும் அடிக்க தெரிஞ்ச பிளேயராக இருக்கட்டும் சரி, ஃபஸ்ட்டு ரவுண்டில் கட்டணம் எடுத்துகிட்டு நிறைய பேர் கிட்ட வருவானுங்க, ஓகேங்களா? கிட்ட வரும்போது ஒரு கிரேனேட் யூஸர் மட்டும் கரெக்டாக இருந்தானா, கரெக்டாக த்ரோ பண்ணானா, டோட்டலாக ஸ்குவாடே ஓவர், ஓகேங்களா? ஃபஸ்ட் ரவுண்டு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ஒன்றா தான் வந்து ஜல தான் இந்த ரஷ் பண்ணுறதுக்கு ஒரு தனியாக ஒரு ஸ்குவாட் இருப்பானுங்க, அவனா கிட்ட வந்தே அடிப்பானுங்க. அவனுங்க நீங்கள் ஈஸியாகவே கிரேனேட் மூலிமா கொஞ்சம் லாங்கில் டீம்மேட் யாருன்னா ஒருத்தர் வச்சு நீ யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்டில் போயிட்டு நீங்கள் பின்னாடி ஈஸியாகவே ஒரு கிரேனேட்
த்ரோ பண்ணீங்கன்னா டோட்டலாக ஸ்குவாடே க்ளோஸ் ஆகிடுவாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு நாலு பேர் ஸ்குவாட் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாக்காவது ரெண்டா நாக்காவது நீங்கள் கிரேனேட் வச்சு ஈஸியாகவே நீங்கள் கில் பண்ணி எடுத்துலாம். ஏன்னா கிரேனேட் வந்து ஒரு வேறு லெவல் ஒரு பாம்ப கிடையாது, உங்களுக்கு வந்து சூப்பராகவே நீங்கள் கில் பண்ணி ஈஸியாகவே உங்களோட ஸ்குவாட் நெக்ஸ்ட் லெவலில் மேட்ச் வின் பண்ணுறதுக்கு அதிகமாக சான்ஸ். இந்த ஃபோர்த்தாக பார்க்க போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மெயினாக வந்து இந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக ஒரு பிஸ்தாவாக இருக்கணும், ஒரு வர பிரசாதம் வாங்கின மாதிரி இருக்கணும். ஏன்னா இந்த ஹிடன் பிளேஸு இந்த மேலே உடனே ஏறுறான் பார்த்தீங்களா, க்ளூ ஆல் போட்டு ஏற தெரிஞ்சவங்க கேரக்டரோட கோஆர்டினேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் கரெக்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மேலே ஏறி ஈஸியாகவே வந்து ஒரு மேலே தெரிஞ்ச ஆடுற பிளேயராக இருந்தீங்கன்னா ஒரு நல்ல கன்னு ஒரு லாங் ரேஞ்ச் கன்னோ ஒரு ஷார்ட் ரேஞ்ச் கன்னோ வச்சுருந்தீங்கன்னா மெயினாக ஒரு ஏடபிள்யூ வச்சுருந்தீங்கனாலே நீங்கள் ஈஸியாகவே கிட்டத்தட்ட பாதி ஸ்குவாட் ஆப்னண்ட்டுக்கு ஒரு டஃப்பாக இருப்பீங்க. ஏன்னா ஹை ரிஜ் எடுத்து வச்சுக்கிறீங்க, ஸ்குவாட் ஒரு ஹை ரிஜ் எடுத்துங்கன்னு டோட்டலாக நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 85% நீங்கள் வந்து டோட்டலாக கண்ட்ரோல் ஏற்ற மாதிரி தான் மேப். ஓகேங்களா, அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ ஒரு ஹிடன் பிளேஸ் உங்களுக்கு தெரியல ப்ரோ, அதுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடுங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் கண்டிப்பாக வீடியோ கூடிய விரைவில் வரும். ஓகேங்களா, யாரும் பயப்படுறாதீங்க. ஸோ இனிமேல் வீடியோஸ் வந்து நிறைய வீடியோஸ் வரும். ஓகேங்களா, அதனால் முடிஞ்சிருக்கு சிஎஸ் ரேங்கில் ஹிடன் பிளேஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸும் போட்டுக்கிறாங்க, நம்ம சேனலில் கொஞ்சம் அட்வான்ஸாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் அதிகமாக நான் போடுறேன். ஓகேங்களா, ட்ரிக்ஸ் ஹைடன் பிளேஸ் நான் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து உடனே நான் வீடியோ மேக் பண்ணி போகிறேன். முடிஞ்சிருக்க ஹைடன் பிளேஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து கிராண்ட் மாஸ்டர் அடிக்க அதிகமாக சான்சஸ் இருக்குது, வின்னிங் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. இது மூலமாக வச்சு நீங்கள் ஸ்டார் கூட எடுக்கலாம். நீங்கள் ஒரு சில பேர் எனிமிலாம் ப்ரெடிக்டே பண்ணிக்க மாட்டேன், இந்த இடத்துல எப்படா எனிமி இருப்பான் அந்த மாதிரி இடத்துல போய் தான் நீங்கள் ஈஸியாக கில் பண்ண முடியும். ஓகேங்களா, அண்ட் கைஸ் ஃபிஃப்த்தாக என்ன பார்க்க போகிறேன்னா மெயினானது வந்து உங்களோட டீமோட கேரக்டரில் இது கண்டிப்பாக ஒன்று ஆட் பண்ணியிருக்குன்னு நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகேங்களா, திவா கேரக்டர் என்ன இருந்தாலும் தயவு செஞ்சு வச்சுருங்க சிஎஸ் ரேங்கில், அட்லீஸ்ட் எல்லாருமே நான் வச்சுருங்க, இல்லை ஸ்குவாடில் மூணு பேர்னா வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் திடீர்னு நாக் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக எனிமி சீக்கிரமாக ரஷ் பண்ண வருவோம். ஓகேங்களா, திவா கேரக்டர் சொடுக்கு போடுற செகண்டில் வந்து சீக்கிரமாக ரிவியூ பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, அதனால் சொல்கிறேன் முடிஞ்ச இருக்க திவா கேரக்டர் வச்சுக்கோங்க. நான் இப்போயே சொல்கிறேன் கிராண்ட் மாஸ்டர் வச்சு நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக செட் பண்ணுறது கண்டிப்பாக வராது, அட்லீஸ்ட் ஒரு 55% ஆகுது வரும். ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 10 ஸ்டாரு இல்லைனா ஒரு 5 ஸ்டார் ஏற்றிக்கோங்க சொல்லுவாங்க. நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் இந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக புஷ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே எடுத்துலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து மண்டே டு ஃப்ரைடே விளாடுங்க. ஓகேங்களா, இந்த டைம்லலாம் வந்து ஒர்க்கிங் டைம்ஸ் அண்டு ஸ்கூலு காலேஜுக்கு எல்லாருமே போயிடுவாங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் இந்த டைமில் வந்து யாருமே கேம் ஆட மாட்டாங்க. ஓகேங்களா, அதோ நீங்கள் வந்து ஒரு சிஎஸ் ரேங்க்டு விளாட்ற மாதிரி இருந்தீங்கன்னா காலைல ஒரு 3 மணிலேருந்து, ஓகேங்களா, காலைல ஒரு 3 மணிலேருந்து நீங்கள் எத்தனை மணியாக இருக்குன்னா ஒரு 8 மணி 9 மணி வரைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா லாபியில் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு நார்மலாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், அந்தளவுக்கு பிளேஸ் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அதோ நீங்கள் வந்து ஒரு 6 மணி ஈவினிங் ஒரு 6 மணிலேருந்து ஒரு நைட் 10-12 மணி வரைக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்காங்க, நீங்கள் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஏன்னா நிறைய பேர் ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் முடிச்சுட்டு வந்தவங்களாம் வந்து அந்த டைமில் தான் அதிகமாக விளாடுவாங்க. அதனால் மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் அந்த டைம் ஃபுல் டே ஹோல் டே நீங்கள் விளாட்னா கூட உங்களுக்கு லாபி அந்தளவுக்கு டஃப் இருக்காது. ஓகேங்களா, அந்த 3 மணி ஈவினிங் 3 மணியாக இருக்கட்டும், இல்லைனா காலைல 10 மணியாக இருக்கட்டும், இல்லைனா 12 மணியாக இருக்கட்டும், அந்த டைமில் வந்து ஒர்க்கிங் டைம் அவ்வளோ இருக்க மாட்டாங்க, கேமில் அந்தளவுக்கு ஆடுற பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஒரு ஹார்டான பிளேயர்ஸும் இருக்க மாட்டாங்க. எப்பாச்சும் 1-2 தான் வந்து ஹார்ட் லாபி வந்து மாட்டோம். ஓகேங்களா, அது கிராண்ட் மாஸ்டர் லாபியாக வந்து போய் மாட்டோம், நீங்கள் அது மூலமாக தான் லைட்டாக ஸ்டெக் ஆகுவீங்க, மற்றபடி உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஓகேங்களா, அதனால் சொல்கிறேன் முடிஞ்சிருக்கு உங்களோட ஸ்குவாடில் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா, அண்டு நீங்கள் எந்த ஒரு எனிமியை பார்த்தோம் ப்ரெஷர் ஆகாதீங்க. ஓகேங்களா, ஹேக்கர் வந்தாங்கன்னா முடிஞ்சிருக்கு ரிப்போர்ட் அடிங்க. ஓகேங்களா, கரேனாக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சிருக்கு நம்மளோட ஹேக்கர் வந்துட்டு அந்த மேட்ச் மைனஸ் பண்ணிட்டேன் அதெல்லாம் நம்மளுக்கு கரேனா வந்து ப்ளஸ் பண்ணுவாங்களாம் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதனால் முடிஞ்சிருக்கு நீங்கள் ஹேக்கர் வர மேட்ச் கொஞ்சம் பார்த்து பார்த்து விளாட்னா போதும். ஓகேங்களா, அதனால் நீங்கள் அதை ஹேக்கர் வச்சு நாங்கள் வந்து ஈஸியாகவே வின் பண்ணிக்கிறேன் நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க. ஓகேங்களா, நானும் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஹேக்கர் வச்சு வின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நம்ம ஹேக்கரை டீம் வச்சதில் ஆப்போனண்ட்டில் ஹேக்கர் இருப்பான், நம்ம ஸ்குவாட் இருக்கும்போது அது மூலமா நீங்கள் மேட்ச் வின் பண்ணிக்கிறீங்களா கண்டிப்பாக நிறைய பேர் வின் பண்ணிக்கிறாங்க, நானும் அதில் ஒரு வின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அதனால் முடிஞ்சிருக்கு உங்களோட ஸ்குவாடில் இருக்கிற கேரக்டர் காம்பினேஷன் இருக்கும். மெயினாக அந்த லூட் அவுட்டில் வந்து இப்போ அப்டேட்டில் நிறைய சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறான், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இது மூணும் வந்துட்டு பாக்கெட் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே ஹீலிங் ஸ்பீடு வரும், உங்களுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடு அதிகமாக வரும். ஓகேங்களா, அதனால தான் சொல்கிறேன் அந்த பாக்கெட் பேக் அதெல்லாம் நீங்கள் வந்து மெயினாக வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுக்கும் முன்னாடி ஒரு வீடியோ சிஎஸ் ரேங்க்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயிலாகவே நல்லா வீடியோ மேக் பண்ணி போட்டுக்கிறேன், அந்த வீடியோ லிங்க்கும் நான் தரேன், கேரக்டர் காம்பினேஷன் வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்மளோட ஜிஎல்டிஜி கேமிங் சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், யார் யாரெல்லாம் கிராண்ட் மாஸ்டர் போனீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ப்ரோ நான் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணல ப்ரோ ஆனால் வீடியோ மட்டும் பார்க்க வந்தவங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் கைஸ், பை கைஸ், பீஸா வரட்டா.